ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சந்திரன். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் பேஜில் இருக்க ஒரு ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் வந்து மானிட்டேஷன் ஆயிடுச்சுன்னா ஸ்டார் வந்து எலிஜிபிள் ஆகாமல் ஒரு சில பேருக்கு இருக்கும். ஓகேங்களா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் 10,000 ஃபாலோஸ் இருக்கும், இல்லை 5,000 ஃபாலோஸ் இருக்கும், 20,000 ஃபாலோஸ் இருக்கும், 30,000 ஃபாலோஸ் இருக்கும், 100,000 ஃபாலோவர்ஸ்லாம் கூட இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார் மட்டும் எனேபிள் ஆகும், மீதி எல்லாமே ஆக்டிவேட் ஆகிருக்கும். அந்த ஸ்டார் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக ஆயிருக்காது. அந்த மாதிரி பிரச்சனைக்கு அதுக்கான சொல்யூஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பட் எந்த இது பார்த்தீங்கன்னா, 30,000 ஃபாலோவர்ஸை ரீச் பண்ண சேனல் இந்த பேஜு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ரேட்டிங் மட்டும் எனேபிள் ஆகவே இல்லை. ஓகேங்களா? அது என்ன அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதில் என்ன எப்படி எரர் வரும்ன்றது பார்த்தீங்கன்னா, 1,000 ஃபாலோவர்ஸு ஒரு 30-60 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டால் மட்டும் போதான்றது நம்ம வந்து இது. ஓகேங்களா? மினிமம் உங்களது ஒரே வாரத்திலலாம் கூட ஒரு சில பேருக்கு வந்து ஓகே ஆகிடும். ஒரே வாரத்திலேயே இல்லை ஒரு சில நாள்லேயே வந்து சீக்கிரம் ஆகிடும். ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்தமாரி ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கும். அவங்க என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 நாள் கான்ஸ்டண்ட்டாக 1,000 மேலே இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ்புக்லேயே வந்து அவங்க எனேபிள் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதுக்குள்ளே நம்ம போய் அதை சர்ச் பண்ணி பார்க்கணும், செக் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? பட் ஆனால் அந்தமாரி எனக்கு பண்ணியும் எனக்கு அந்தமாரி ஆகலை, நான் 1 மாதம் 3 மாதம் ஆயிடுச்சு, பட் எனக்கு 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்குது, 100,000 ஃபாலோவர்ஸ் இருக்குது, ஆனால் எனக்கு எனேபிள் ஆகவே இல்லை, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எப்படி வந்து நம்ம அவங்க ஃபேஸ்புக்காரங்க ரிப்போர்ட் பண்ணி நம்ம வந்து அதை ஆக்டிவேட் பண்ணுறது? ஓகேங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மொபைல் எடுத்துகிட்டு மொபைலில் வந்து ஃபேஸ்புக் வந்து நம்ம லாகின் பண்ணிக்கோம். மொபைலில் ஃபேஸ்புக் லாகின் பண்ணோன்னே இப்போ அந்த பேஜ் வந்து லாகின் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு டாஸ்க் போர்டு இருக்குல்ல, அந்த டாஸ்க் போர்டு வந்து கிளிக் பண்ணிங்கனா எவ்வளோ ஃபாலோஸ் இருக்கும் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. கீழே வந்து மானிட்டேஷன் இருக்கும், மானிட்டேஷன் கிளிக் பண்ணி அதில் வந்து ஸ்டார் நாட் எலிஜிபிள் அதில் வர அந்த எரரை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஓகேங்களா? ரெண்டுத்தையும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டுக்கப்புறம் இதை மாதிரி எப்படி ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, பேக் போயிட்டு அந்தாண்ட இருக்க லோகோ கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டிங் ஷோ ஆகும். இதில் மேலே ஸ்கொயர் பண்ணினே போனீங்கன்னா ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்னு இருக்கும். ஓகேங்களா? அந்த ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. அதில் ரிப்போர்ட் தி ப்ராப்ளம் சொல்லி காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்கும். இதில் கண்டினியூ ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போகும். சரிங்களா? இப்போ நான் அதை வந்து ரிப்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணுறேன். சாரி, கண்டினியூ டு ரிப்போர்ட் ப்ராப்ளத்தை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே எனக்கு வந்து ஓப்பன் ஆகும், கிரியேட்டிங் ரிப்போர்ட்னு சொல்லி ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனோடனே இன்க்ளூடிங் த இன் ரிப்போர்ட்னு இருக்கல ஃபஸ்ட்டில், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதை அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். கீழே இருக்க கிளிக் பண்ணிங்கன்னா ரிப்போர்ட் வேணான்றது நம்ம ஃபஸ்ட்டில் இருக்க தான் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோன்னா இந்தமாரி ஷோ ஆகும். இதில் வந்து செலக்ட் ப்ராடக்ட்டில் வந்து ஸ்டார்ஸ்னு இருக்கு பாருங்கள், ஸ்டார்ஸ், அந்த ஸ்டார்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் இந்தமாரி ஓப்பன் ஆகும். மேலே டாஸ்க் போர்டு, கீழே வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன், மேலே இருக்க டிஸ்கிரிப்ஷனே கீழே வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுவேன். இந்த டிஸ்கிரிப்ஷன் நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதை வந்து இதில் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே ஆட் இமேஜின் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருந்தோம் பாருங்கள், ஃபாலோவர்ஸ் எவ்வளவோ அதில் அப்படி என்ன எரர் வந்துவோ அதை வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் இப்போ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ஸ்டார் வந்த எரர் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறேன். இது பண்ணிவிட்டு அதெல்லாம் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் நான் ரீச் பண்ணேன் அப்படின்றது இது பண்ணுங்கள். அதுமாதிரி நாட் எலிஜிபிள் லிஸ்ட்டில் இருக்குள்ள ஸ்டார் அதையும் நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் ஒரு 3 இதை வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். எவ்வளோ ஃபாலோவர்ஸு, ஸ்டார் நாட் எலிஜிபிள், ஸ்டாரில் என்ன எரர் வந்தோ அது, அதை ஃபுல்லாச்சும் அட்டாச் பண்ணிவிட்டு மேலே ஒரு சென்ட் ஐக்கான் மாதிரி இருக்குல்ல ஒரு ஏரோக்குறி, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சென்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ மெசேஜ் வந்து சென்ட் ஆகிடுச்சு. மெசேஜ் சென்ட் ஆனவனே இது எவ்வளோ நாளுக்குள்ளே ஆகும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 டேஸ் இல்லை ஒரு 3 டேஸ் இல்லை 5 டேஸ், 5 டேஸ் வரைக்கும் மினிமம் அதுக்குள்ளேயே ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ போயிட்டு ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணி அந்த மேலே இருக்க எல்லோரும் கிளிக் பண்ணி ஒரு டைம் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுமாரி வரும். இப்போ நான் உங்களை இது பண்ணுறேன், கிளிக் பண்ணிட்டு பர்சனல் டாஸ்க் போர்டில் கிளிக் பண்ணி மானிட்டேஷனுக்குள்ளே போகிறேன். சரிங்களா? இப்போ மானிட்டேஷனுக்குள்ளே போயிட்டு டாஸ்க் போர்டு வச்சுலாம் மேலே ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா மானிட்டேஷன் வரும். மானிட்டேஷனுக்குள்ளே கிளிக் பண்ணோன்னே அந்த நாட் எலிஜிபிள்ன்றதுல அது வந்து உங்களுக்கு எலிஜிபிள் வரும் பாருங்க, அவைலபிள் தான் சொல்லி ஸ்டார்ட்அப்னு வருது. அந்த ஸ்டார்ட்அப்பில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கெட் ஸ்டார்ட்னு கேட்கும். கெட் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா கெட் ஸ்டார்ட் கொடுங்க, அதை கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் போகும். நீங்கள் ஆல்ரெடி நேம் கிரியேட் பண்ணிச்சுன்னா அந்த நேம் கிளிக் பண்ணி இது பண்ணுங்க. அப்படிலாம் நியூ நேம் வேணும்னா ஆர்டு நேம் இன்ஃபர்மேஷன் வந்து கிளிக் பண்ணி நியூ நேம் கொடுத்துக்கலாம். பட் அதே தான் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி கொடுக்க கொடுத்தீங்கன்னா டன் கேட்கும். டன் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து இது எனேபிள் பண்ணியாச்சு. நீங்கள் பேக் வந்துட்டு ஒரு டைம் ரிஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார் வந்து மேலே ரிவ்யூ ஆகிடும். ஓகேவா? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணி நம்ம வந்து எலிஜிபிள் ஆகிறது. இது வந்து வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டு. ஓகேங்களா? என்ன டவுட்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.